வணக்கம் நண்பா. இன்னைக்கு மினியேச்சரில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சீஸ் பால் அப்படின்றத செய்ய போகிறாங்க என்னோடய டாக்டரு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சீஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எண்ணெய், கொத்தமல்லி, மிளகுத்தூள், சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர், அதாவது கான் சொல்லுவாங்க இல்லையா, சூப்புக்கெலாம் போடுவாங்களா அந்த கான், அது நல்லா தூளாக்கி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, ஓகேங்களா. உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா, சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேவா. இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. இப்போது என்னோடய டாக்டர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சாச்சு, கடாய் சூடாகிட்ருக்கு, வைக்கலாமா? எண்ணெய் ஊற்றுறீங்களா? ஊற்றுங்க பார்க்கலாம் எண்ணெய் சூடாகுதுன்னு பார்ப்போம். ரைட்டு, ஓகே, எண்ணெய் சூடாகுது. நிறைய பேர் வந்து வெஜிடபிள்ஸ் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, ஸோ அவங்களுக்காக தான் இது ட்ரை பண்ணுறோம். இதே அளவு தான் நம்ம பெருசாக செய்ய போகிறோம், ஓகேங்களா. இதே இது எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துக்குங்க. என்னோடய டாக்டருக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்க வந்து ரெகுலராக வீடியோ போட முடியல, ஸோ அதனால் வந்து அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டு தான் போகிற சொன்னேன். இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ணுமா. உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஏற்கனவே நம்ம சின்ன சின்னதாக வேக வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு துருவி வச்சுருக்கோம், ஓகேங்களா. ஒரு அரை வேக்காட்டில் வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு துருவி வச்சுங்க. வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டு இப்போ அது பிசைய போகிறோம். இப்போது மிளகுத்தூள் போட போகிறோம். அனல் கொஞ்சம் குறைங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்க அடுப்பு. லைட்டாக லைட்டாக குறைங்க. ரைட், ஓகே. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அது கூட கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி கலந்துக்கிறோம். இதே அளவு தான் நம்ம பெரிய சைஸில் செய்யும் போதும் இதே அளவு தான் செய்ய போகிறோம். ஸோ பார்த்துக்கங்க, உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா மசியணும். ஆல்ரெடி நம்ம துரி வச்சுக்கிறதுனால ஈஸியாக மசிஞ்சிடும். எந்த அளவுக்கு நம்ம மசியணுமோ அந்த அளவுக்கு நம்ம மசியணும். எங்கள் பையன் குரல் கொடுத்துட்ருக்கான், கேட்குதுங்களா? எல்லாரையும் சத்தம் போடாத நான் அமைதியாக சண்டை போட்டேன், ஆனால் என் பையனை மட்டும் அடக்கவே முடியல என்னால். என்ன பண்ணுறது, வளரட்டும், அப்புறம் வச்சுக்கலாம். அதை நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்க வேண்டியதான். உருட்டிட்டு அதுக்கு நடுவில் இந்த சீஸ் வைக்கிறாங்க, கட் பண்ண சீஸை. எத்தனை நாள் வைக்கலாமாம்மா? ஓகே, சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியதான். நம்ம ஒரு மூணு சீஸ் வச்சுருக்கோம், சின்ன சின்னதாக கட் பண்ணி. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். எனக்கு ஆர்வமாக இருக்குது சாப்பிடணும் போல். முதல்ல ரெடி பண்ணட்டோம், அப்புறமா காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பண்ணுமா, என்னம்மா பண்ண போகிறேன்? அது எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் உள்ளே போட்டு அதை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். கார்ன்ஃப்ளெக்ஸ்லையா என் பொண்ணு சொல்கிறா. நமக்கு இங்கிலீஷ்லாம் வராதுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ அதில் போட்டு உருட்டி எடுத்துட்டு கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு அப்படியே எடுத்து அங்கே வச்சுக்கணும், ஓகேங்களா. மறுபடியும் பாருங்கள் என்ன பண்ண போகிறோன்னு. அது எடுக்கிறோம், கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு உருட்டி உருட்டி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறோம், ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ எல்லாம் ஃபுல்லாக பண்ணட்டோம், அதுக்கப்புறம் காட்டுறேன்.
எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நண்பா. இப்போ நம்ம அது போட போகிறோம். அது பேர் நம்ம மறந்து போச்சு, சீஸ் பால். சீஸ் பால் போட போகிறோம். என்னென்னவோ பேர் வைக்கிறாங்கப்பா, நமக்கு தான் வாயில் வர மாட்டேங்குது. ஓகே, வாவ், செமையாக இருக்குப்பா, கலர்ஃபுல்லாக நல்லா புரியுது. ஓரளவுக்கு அது கொத்தமல்லி எல்லாமே போட்டுருக்கிறது நல்லா ஓரளவுக்கு புரியுது, நல்லாவே நல்லா புரியுதுங்க. பாருங்கள் கலர்ஃபுல்லாக, வாவ், எண்ணெய் செம சூடாக இருக்குது. அவ்வளோதான் நம்ம நல்லா பொரிஞ்சிருச்சு. சீஸ் உள்ளேருந்து வெடித்து வெளியில் வருது, உருளைக்கிழங்குலேருந்து வெடித்து வெளியில் வருது. இங்கே பாருங்கள், தெரியுதான்னு தெரில உங்களுக்கு, அதில் பாருங்கள் ஒயிட்டாக வெளியில் தெரியுது பாருங்கள். அவ்வளோதான் நம்ம ரெடி ஆகிடுச்சு, இதான் சீஸ் பாலு. இப்போ நம்ம சூடு ஆரம்பிக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நண்பா, எவ்வளோ அழகாக வெடித்து வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வெளியில் வந்திருக்கு. ஸோ ரியலி கிரேட். இங்கே பாருங்கள், சூப்பராக. ஓகே, இப்போது அடுத்த ரவுண்டு போடுறாங்க. பார்த்து எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குது, பார்த்து போடுங்க. ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதனால் வந்து 10 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்களை மட்டும் அலோவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ தான் ஓரளவுக்கு தெளிவாக வேலை செய்வாங்க. சின்ன பசங்களை வச்சு பண்ணாதீங்க. என் பொண்ணு 10th படிக்கிறா, அதனால் அவளுக்கு தைரியமாக இறங்கி பண்ணுறா. கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டா சண்டை போடுவாங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள். ஓகேவா, ஒரே நிமிஷம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பைஸியாக இருக்குன்ட்டு. சாஸில் இப்போ நம்ம சாஸில் தொட்டு சாப்பிட்லாம். அப்பா செம சூடுங்க. ஓகே, செம சூடு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு, சீஸோடு சேர்ந்து அந்த டேஸ்ட்டு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.